ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கல்வி அறிவு போதாது. கல்வி கூடங்கள் வாயிலாக நாம் பெறுகின்ற அறிவு மேன்மையானதுதான். கல்வி கூடங்கள் வாயிலாக நாம் பெற்ற கல்வி தகுதிகளும் பட்டங்களும் நமக்கு சமுதாயத்தின் நடுவில் மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தர இயன்றவைதான். ஆனால் இவற்றால் பணத்தை சம்பாதித்து நல்ல சௌகரியமாக வாழலாம். இவற்றால் அநேக நம்மை மதிப்பதற்கு தூண்டப்படலாம். ஆனால் கல்வி கூடங்கள் வாயிலாக நாம் பெற்றுக்கொண்ட அறிவு எவ்வளவு அந்தஸ்தும் அதிக வருமான தேடல்களுக்கும் உதவியா இருந்த போதிலும் அவற்றால் நாம் சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ நல்ல ஒழுங்குகளையோ பண்புகளையோ உயர்ந்த குணாதிசயங்களையோ பெற முடியாது. நல்ல ஒழுங்குகளோடும் நல்ல பண்புகளோடும் நல்ல நடத்தைகளோடும் நாம் வாழ்வதற்கு கல்வி அறிவும் பட்டங்களும் உதவவில்லையானால் அது எவ்வளவு அரைகுறை தன்மையுடையது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ விஷயங்களை மிக மிக நுண்ணுணர்வோடு அறிந்து தெரிந்து கொள்ள உதவி செய்கிறது கல்வி அறிவு. ஆனால் அந்த அறிவு நாம் நமக்குள் எப்படி இருக்கின்றோம் என்பதையும் நம்முடைய மனநிலைகளும் குணநிலைகளும் எப்படி இருக்கிறது என்பதையும் நம்முடைய உள்ளத்தின் தோற்றம் என்ன என்பதையும் அறிய இயலாவிட்டால் நம்முடைய கல்வி அறிவில் ஒரு பெரிய இயலா தன்மை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் தேவனால் திரளான ஞானமும் அறிவும் பெற்றிருந்த போதிலும் அவன் தன்னை அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ளவோ வாழ வேண்டிய விதமாக வாழவோ அந்த அறிவு உதவி செய்யவில்லை. அவனுடைய மலையளவான ஞானம் அவனுக்கு மிகவும் அவசியமான ஒரு வாழ்க்கை அறிவை அவனுக்கு கொடுக்காத ஊனமுடையதாகவே இருந்தது. ஆம், கல்வி கூடங்கள் வாயிலாக பெறுகின்ற அறிவு அலங்காரமிக்கதாக இருக்கலாம். ஆயினும் அது ஒரு மனிதனை மனிதனாக வாழ செய்து விடாது. அதற்காகத்தான் மனிதன் இறையறிவு பெற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சாலமோன் அறிவினால் பெற்றதை விட தாவீது தேவ ஐக்கியத்தால் பெற்றது அதிக மேன்மையாய் இருந்தது. தேவனை அறிகின்ற அறிவும் அந்த அறிவினால் தன்னை அறிகின்ற அறிவும் இருந்ததால் அவனால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிந்தது. அந்த அறிவு சாலமோனுக்கு குறைவுபட்டதால் அவனால் ஒரு வலிமையான ராஜ்யத்தை உருக்குலைக்கத்தான் முடிந்தது. ஆம், ஒரு சில வருஷங்கள் கல்வி ஸ்தாபனங்களில் கற்று பெரும் அறிவையே மலையளவாக எண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகம் தேடி தேவ வழிகளை நாடி கற்கும் இதயத்திற்கு தேவையான அறிவுதான் மலையிலும் பெரிது என்பதை உணர வேண்டும். சிந்தனைக்கு அறிவு உனக்கு பல வெற்றிகளை தரும். நல்ல பண்புகள் தான் அவற்றை இழக்காமல் காக்கும். அறிவு உனக்கு பல வெற்றிகளை தரும். நல்ல பண்புகள் தான் அவற்றை இழக்காமல் காக்கும்.